உலகில் நம்பர் ஒன்று சிலை வைக்கக்கூடிய அளவிற்கு கூட முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய செயல்பாடு என்பது தமிழக வளர்ச்சியில் அதிகமாக இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய தலைவரை வந்து ஒருமையில் பேசுகிறார், உங்களை புதைக்கி விட்டதே தப்புன்னு சொன்னார்னா இந்த முட்டாளை நீங்கள் தமிழக மக்கள் சும்மா இல்லாமா அடித்து விரட்டி இருக்க வேணாமா? ஆ, நீங்களாம் உண்மையிலேயே திராவிட இயக்கத்தினால வந்து வீழ்ந்து போனீங்களா? ஆ, இந்த கிறுக்கனை யாராவது பேச விடலாமா? ஏன் இந்த வெங்காயம் வந்து சொல்ல வேண்டியதானே? ஆ, வந்து விவேகானந்தருக்கு சிலை வச்சுருக்காங்க, இங்கே இப்போ பல கோயில்கள் இருக்குது, அதெல்லாம் பேசாத சிலைன்னு சொல்ல வேண்டியதானே? நீ சொல்கிற வந்து பேசாத சிலை எதுக்கு வைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? பேசாத சிலைகள் வந்து கலைஞர் அவர்கள் சிலை மட்டும்தானா? அங்கே கடவுள் என்று சொல்லக்கூடிய சிலைகளும் பேசாமல் தானே இருக்கிறது. அதை எதிர்த்து கேட்க துப்பு இருக்கா உனக்கு? துப்பு இருந்தால் நீ இப்படி பேசுவியா? இல்லை வந்து பிஜேபி காரன் நீ மறைமுகமாக எது கைகூலியாக இருக்கியா? தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொலி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் என்று சொன்னால், இன்று சென்னையில் பெரும் பேசுபொருளாக இருந்த செய்தி, சென்னை மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் ஒரு ஒழுக்கக்கூடிய செய்தியாகவும் அது இருந்தது. அது என்ன செய்தி என்று பார்த்தோம் என்று சொன்னால், தமிழக முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய பேனா வடிவிலான சிலை தான். இந்த பேனா வடிவிலான சிலை என்பது இது இன்டர்நெட்டில் தொடங்கியதல்ல, சில மாதங்களுக்கு முன்பாகவே திராவிட மாடல் ஆட்சி அமைத்திருந்த சூழலிலே தொடங்கப்பட்ட ஒன்று தான். அப்போது திமுக தலைமையிலான அந்த முதல்வர் தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய அந்த ஒரு அறிக்கை வெளியானது. கிட்டத்தட்ட ஒரு 80 கோடியிலே முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய பேனா வடிவிலான சிலை என்பது நிறுவப்படும் என்பது. இந்த சூழலில் வந்து பல்வேறு மக்களிடம், மீனவர்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்ற போதிலும் பல்வேறு எதிர்க்கட்சிகள் அதற்கு எதிர்க்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று சென்னையில் ஒரு கருத்து கேட்பு கூட்டமானது நடைபெற்றது. இந்த கருத்து கேட்பு கூட்டத்திற்கு வந்து பல்வேறு தலைவர்கள் வந்து கலந்து கொண்டிருந்த சூழலில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்கள் வந்தும் இதில் கலந்து கொண்டார்கள். இது மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னவென்று சொன்னால், நேற்றைய தினம் ட்விட்டரில் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன கருத்துன்னு பார்த்தோம்னா, நாளைக்கு வந்து கருத்து கேட்பு கூட்டம் நடக்குது, தம்பி தம்பிமார்கள்லாம் பெருமளவு கலந்துக்கோங்க. இது வந்து ஒரு கருத்து கேட்பு கூட்டத்துக்கு போட்டிருந்தாங்க. நானும் நேற்று பார்த்தேன், என்னடா புதுசாக வந்து ஒரு சிலைக்கெல்லாம் வந்து பேட்டி கொடுக்க போகிறாரா? இவர் எப்பயுமே வந்து இந்த மக்களை ஏமாத்துறதுக்காக பேட்டி கொடுப்பாரு, பரவாயில்ல ஒரு நல்ல சிலைக்காக பேட்டி கொடுக்குறாருன்னு சொல்லி நம்மளும் ஒரு ஆர்வமாக இருக்கக்கூடிய சூழல் இல்லை. இன்றைக்கி வந்துட்டு ஒரு 100-200 பேர் தம்பியில் கூப்பிட்டு வந்துட்டார். உண்மையிலேயே அங்கே கருத்து கேட்பு கூட்டத்துக்கு அவருடைய கருத்து சொல்ல வந்தாரா, இல்லை ரவுடிசம் பண்ண வந்தாரான்னு தெரில. அங்கே உள்ளே வந்தோன்னே அவர் பேசக்கூடிய செய்தி என்பது ஒரு அருவறுக்கத்தக்க செய்தியாக இருக்கிறது. ஒரு தலைவன் போலேயே பேசலை, ஒரு முட்டாள்கள் வந்து எப்படி பேசுவார்களோ அந்த சூழலில் தான் நாம் தமிழர் கட்சியினோட ஒருங்கிணைப்பாக இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் பேசியிருக்கிறார். அப்படி அவர் என்ன பேசினார் என்று சொன்னால், வந்து இந்த சிலை எதுக்கு, பேசாத சிலை எதுக்கு, உங்களை முத மெரினால வந்து உங்களை புதைக்கி விட்டதே தப்பு அப்படி என்ற சூழலில் வந்து வசைப்படுறாரு. அதுக்கு மேலாக சீமான் அவர்கள் சொல்லிய ஒரு செய்தி தான், நீங்கள் வந்து போய் முரசொல்லி அலுவலகத்தில் வைங்க, எங்கேயா வைங்க, கடலில் வந்து வைக்கிறீங்களே, சுற்றுச்சூழல் மாசுபடுமே, அங்கே வைக்கிறது வந்து தவறு இல்லையா அப்படின்னு சொல்லியிருந்தார். இதை கேட்கும்போது தமிழக மக்கள் அனைவருக்கும் வந்து பரவாயில்லையே, சீமான் அவர்கள் வந்து நம்ம அந்த மக்களுக்காக பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து தோணும். ஆனால் பார்த்தோம் என்று சொன்னால், டாக்டர் கலைஞர் அவர்களுடைய இந்த தமிழ் மக்களுக்காக உழைத்தது என்பது புரிஞ்சொல்லி ஒரு புத்தக வழியில் சுருக்கி போட்டு முடியாது போகக்கூடிய ஒரு செய்தி இல்லை, ஒரு வார்த்தையில் கடந்து போகிற செய்தியும் இல்லை. ஒரு வார்த்தையில் கடந்து போகிற செய்தினா சீமா போன்ற ஒரு வெங்காயங்கள் வேணால் இருக்கலாம், ஆனால் கலைஞர் அவர்கள் வந்து அப்படி இருக்க மாட்டாங்க. ஏனென்று சொன்னால், கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டுகளாக அந்த தமிழக அரசியலை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாகவும் தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமைகளை பாதுகாக்கின்ற ஒரு தலைவராகவும் இருந்தவர் தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர்கள் செய்த திட்டம் என்பது ஒரு சாதாரண திட்டம் அல்ல. இன்று தமிழ்நாட்டினுடைய அனைத்து திட்டங்களும் கிட்டத்தட்ட ஒரு 80% திட்டமானது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட திட்டம்தான். அதில் குறிப்பாக ஒன்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அலி என்று சொல்லக்கூடிய, 9 என்று சொல்லக்கூடிய 3ம் தரப்பட்ட அந்த மக்களை திருநங்கைகள் என்று அழைக்கப்பட்டது. பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை, ஊனமுற்றோர்களை மாற்றுத்திறனாளி என்று அறிவித்தது, பல்வேறு மருமண சட்டங்கள், விதவை திருமணங்கள் போன்ற பல்வேறு திட்டங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படி இருக்கக்கூடிய தலைவரை, தமிழ்நாட்டு மக்களை நேசித்த தமிழ்நாட்டை இந்த வெங்காயம் சொல்கிறாங்களே, இந்த நாம் தமிழர் போன்ற வெங்காயங்கள் தமிழ்நாடு திராவிட ஆட்சியில் தான் விழுந்து போச்சுன்னு சொல்லி அந்த வெங்காயங்களையும் ஒன்று புரிஞ்சுக்கிறணும். இந்தியாவில் தலை சிறந்த மாநிலங்களுடைய பட்டியலை பார்த்தோம்னா அதில் வந்து முதல் ஒரு 10 இடம் இருக்குன்னா அதில் 5 இடத்துக்குள்ளே அனைத்து துறைகள்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாகத்தான் தமிழகம் உள்ளது. இந்த நிலையில் வந்து இவங்க வந்து தமிழ்நாடு வந்து
கெட்டுச்சுன்னு சொல்கிறாங்களே, இந்த அயோக்கியர்கள் எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க? சரி இதெல்லாம் விடுங்க, நம்ம திரும்பி இந்த மேட்டருக்கு வருவோம். இப்படி சீமானுக்கு இதில் என்ன பேச வேண்டிய தேவை இருக்குதுன்னு பார்த்தோம்னா, கடல் வளங்கள்லாம் இதாகுது, பவளப்பாறைகள் இதாகுது அப்படின்னு ஒரு கருத்தை சொல்கிறாங்க. உண்மையாகவே கடல் வளங்கள் இதனால் மாசுபடுமா, மீனவர்களுக்கு இதனால் பாதிப்பு ஏற்படுமா என்று சொன்னால், அந்த உண்மையிலே அந்த கலைஞனுடைய அந்த பேனா சிலையானது ஒரு குறிப்பிட்ட தூரம்தான். ஏனென்று சொன்னால், இன்று தமிழகமே உலகமே போற்றக்கூடிய ஒரு மகத்தான தலைவருக்கு ஒரு பேனா வடிவில் சிலை வைப்பது என்பது, அவருக்கு பேனா வடிவில் அல்ல, சர்தார் வல்லபாய் பட்டேல் என்று ஒரு இந்தியாவினுடைய ஒரு தலைவருக்கு 3000 கோடியில் சிலை வைத்தார்கள். அதற்கு அதிகமாக கூட வைக்கலாம். உலகில் நம்பர் 1 சிலை வைக்கக்கூடிய அளவிற்கு கூட முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய செயல்பாடு என்பது தமிழக வளர்ச்சியில் அதிகமாக இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய தலைவரை வந்து ஒருமையில் பேசுகிறார், உங்களை புதைக்கி விட்டதே தப்புன்னு சொன்னார்னா, இந்த முட்டாளை நீங்கள் தமிழக முக சும்மா விடலாமா, அடித்து விரட்டி இருக்க வேணாமா? ஆ, நீங்களாம் உண்மையிலேயே திராவிட இயக்கத்தினால் வந்து வீழ்ந்து போனீங்களா? ஆ, இந்த கிறுக்கனை யாராவது பேச விடலாமா? அதில் இன்னொரு ஒரு கருத்துன்னு சொல்கிறாங்க, கலைஞர் அவர்களையும் திராவிட இயக்கத்தையும் கொச்சைப்படுத்தும் விதமாக சீமான் அவர்கள் பேசக்கூடிய சூழலில், அந்த நேரத்தில் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா பசுமன் பாண்டியன் அவர்கள் வந்து எதிர்த்து கோஷம் போகிறாங்க. கருத்து கேட்பு கூட்டம்னா சிலை வேண்டுமா வேண்டாமா என்று சொல்வதற்கான ஒரு கூட்டமாகத்தான் அது அமைய வேண்டும். அதை விட்டுவிட்டு கலைஞர் மீது தனிப்பட்ட வன்மத்தை வந்து கக்கக்கூடிய விதமாக சீமான் அவர்கள் பேசியது என்பது ஒரு கண்டனத்துக்குரியது. அதையும் தாண்டி இவர் சொல்வதையே வைத்துக்கொள்வோம், அப்படி சுற்றுச்சூழல் மாசுபடுதுன்னா, இன்று எத்தனையோ வாகனங்கள் அது நாளுக்கு அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் வாகனங்கள், காரு, டூ வீலர் போன்ற வாகனங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அதனால் சுற்றுச்சூழல் மாசுபடாதா? இவர் என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால், திராவிட இயக்கத்தையும் திராவிட இயக்கத்துடைய வரலாறுகளையும் அழிக்க வேண்டும். அதற்கு முதல் யுக்தியாக எடுத்திருப்பது தான் இந்த கலைஞரனுடைய பேனா சிலையை வந்து தகர்ப்பது. ஏன், அந்த வெங்காயம் வந்து சொல்ல வேண்டியதானே? வந்து விவேகானந்தருக்கு சிலை வச்சுருக்காங்க, இங்கே இப்போ பல கோயில்கள் இருக்குது, அதெல்லாம் பேசாத சிலைன்னு சொல்ல வேண்டியதானே? நீ சொல்கிற வந்து பேசாத சிலை எதுக்கு வைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? பேசாத சிலைகள் வந்து கலைஞர் அவர்கள் சிலை மட்டும்தானா? அங்கே கடவுள் என்று சொல்லக்கூடிய சிலைகளும் பேசாமல் தானே இருக்கிறது. அதை எதிர்த்து கேட்க துப்பு இருக்கா உனக்கு? துப்பு இருந்தால் நீ இப்படி பேசுவியா? இல்லை வந்து பிஜேபி காரன் நீ மறைமுகமாக எது கைகூலியாக இருக்கியா? இல்லை அவங்களால அங்கே வந்து நம்ம தமிழ்நாட்டில் திராவிட இயக்கத்தை ஒன்றும் எதுக்க முடியல அப்படின்றனால நீ அஜெண்டாவுக்கு இது பண்ணுறியா? உண்மையிலேயே பார்த்தோம்னா, நீ உடைப்பேன்னு சொன்னால் அப்போ உன்னிடமிருந்து திருவள்ளுவரையும் பாதுகாக்க வேண்டும்ல. இப்போ கலைஞர் அவர்களுக்கு சிலை வந்து சுற்றுச்சூழல் மாசுபடும் சொல்லும்போது அது தனிக்குள்ளே வைக்கிறாருன்னு சொல்லி இடிக்கிறார்னா சீமன் அவர்கள், நாளைக்கு திருவள்ளுவர் சிலை இடிக்கிறதுக்கு ஒரு தயங்க மாட்டாரே? அப்போ மக்கள்ல என்ன பண்ணுறீங்க? இந்த மாதிரி முட்டாளர்களை வந்து நீங்கள் நடமாட விடலாமா? அடித்து விரட்ட வேணாமா? இப்படி பேசப்பட்டு வேடிக்கை பார்க்கலாமா? தமிழ்நாட்டு மக்களுக்காக கலைஞர்களுடைய தியாகம் என்பது ஒரு சாதாரணமான செயல்தானா? மக்கள் வந்து இன்னும் புரிஞ்சுக்கலையா கலைஞர் அவர்களுடைய தியாகத்தையும் செயல்பாடுகளையும் திமுகவினுடைய இந்த தமிழ்நாட்டினுடைய அடுத்தகட்ட வளர்ச்சியையும்? எனவே மக்கள் அனைவரும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இது போன்ற சங்கிகளினுடைய அடிமையாக, சங்கிகளினுடைய ஆதரவணியாக, ஆர்எஸ்எஸ்னுடைய 2வது கிளை பிரிவாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் போன்ற கட்சிகளை தமிழகத்திலிருந்து அப்புறப்படுத்துவது என்பதை தமிழக மக்கள் அனைவரும் உணர வேண்டும். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவனுடைய பேன வடிவான அந்த சிலையை மக்கள் பெருமளவும் ஆதரித்து அந்த சிலையை கடவுளுக்கு நடுவில் அமைக்க வேண்டும். தொடர்ந்து இது போன்ற திராவிட இயக்கத்தினுடைய செயல்பாடுகளை அளிக்கின்ற சீமான்களை நீங்கள் இந்த தமிழகத்தை விட்டே விரட்டி அடிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.